வாசிப்பது வாக்கா சிவகுமார். வேப்பூர் அருகே கரும்பு விவசாயிகள் நிலுவைத் தொகை வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட முயன்ற 50 மேற்பட்ட விவசாயிகள் கைது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள ஏசித்தூர் ஆரூரான் சர்க்கரை ஆலை முன்பு கரும்பு விவசாயிகள் நிலுவைத் தொகை வழங்க கோரி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயி சங்க சார்பாக போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்த நிதி. இது தொடர்பாக வேப்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான பேச்சுவார்த்தை கோட்டாட்சியர் சி பழனி தலைமையில் நேற்று நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் என சங்கத்தின் தலைவர் ஐயா கண்ணு அறிவித்தார். இதனால் வேப்பூர் பகுதியில் பதற்றம் நிலவியதால் 300 மேற்பட்டோர் போலீஸ் குவிக்கப்பட்டனர். இதனை தொடர்ந்து இன்று காலை 11 அளவில் வேப்பூரில் இருந்து சித்தூர் ஆரூரான் சர்க்கரை ஆலை வரை விவசாயிகள் பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அங்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சக்தி கணேசன் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற 50 விவசாயிகளை வலுக்கட்டாயமாக கைது செய்து அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் கொண்டு சென்றனர். அப்போது விவசாயிகள் ஜனநாயக முறைப்படி போராடிய எங்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்வதை கண்டித்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. நன்றி.